இந்திய உளவுத்துறை கண்டெடுத்த தலை சிறந்த ஒரு உளவாளி. பாகிஸ்தானில் ஊடுருவி அவர்கள் நாட்டு இராணுவத்தில் சேர்ந்து இந்தியாவிற்காக உளவு பார்த்த ஒரு தில்லான இராணுவ அதிகாரி. உலகத்தின் தலை சிறந்த 10 உளவாளிகளின் இவரது பெயர் கண்டிப்பாக அதில் இடம்பெற்றிருக்கும். இவரதின் வீர தீர செயல்களை எல்லாம் கேட்டால் நமது நாடி நரம்பு எல்லாம் முறுக்கேறும் அளவிற்கு ஒரு தில்லான இராணுவ அதிகாரியின் கதையை நாம் இங்கு பார்க்கலாம். இவர் பெயர் ரவீந்திர கௌஷிக். இன்றும் இந்திய இராணுவ உளவுத்துறையில் இருப்பவர்களுக்கு இவர்தான் ரோல் மாடல் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இவரை மிஞ்ச ஸ்பை இல்லை என்றே சொல்லலாம். ராஜஸ்தானின் கங்கா நகரில் நாடகம் நடித்து கொண்டிருந்த இவரது திறமையை கண்டுகொண்டு ரா அமைப்பு இவரை இந்திய இராணுவ அதிகாரியாக உளவுத்துறை அமைப்பில் பணியாற்ற அழைத்தது. சற்றும் யோசிக்காமல் நாட்டிற்காக அந்த பணியில் இவரும் சேர்ந்தார். இந்து மதத்தைச் சார்ந்த ரவீந்திர கௌஷிக் தன்னுடைய பெயரை நபி அகமத் சாரிக் என்று மாற்றிக்கொண்டு உருதுவும் கற்று தெளிந்து மற்றும் சுன்னத் போன்ற விஷயங்களை செய்து ஒரு முழுமையாக முஸ்லீமாகவே மாறுகிறார். இதையெல்லாம் அவர் செய்யும் பொழுது இவரது வயது வெறும் 23 ஆகும். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் உள்ள அனைத்து இடங்களையும் மனப்பாடம் செய்து கொண்டு பாகிஸ்தானுக்குள் நுழைகிறார். இவரது அனைத்து ஆவணங்களும் இந்தியாவிலிருந்து அழிக்கப்படுகின்றன. ஒருவேளை உளவுத்துறையில் இருப்பவர்கள் மாட்டிக்கொண்டால் அந்த நாடு அவர்களை கைவிரித்துவிடும். அக்காரணத்தினால் இவரது முழு அடையாளத்தையும் இந்தியாவிலிருந்து அழித்து விடுகின்றனர். ஒருவேளை உளவாளிகள் மாட்டிக்கொண்டால் அந்த நாட்டில் அவர்களுக்கு சித்திரவதை மிகவும் மோசமாக இருக்கும். ரவுந்திர கௌஷிக் 1975 பாகிஸ்தானில் உள்ள சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து அங்கு பட்டம் பெறுகிறார். பின்பு அதையே பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் இராணுவ அதிகாரியாக பணிபுரிகிறார். சிறிது காலத்திலேயே அவருக்கு மேஜர் பதவியும் அங்கு கிடைக்கின்றது. சில வருடங்களில் ஒருவருக்கு மேஜர் பதவி கிடைத்தால் அவரது உழைப்பு என்னவாக இருக்கும் என்று கூட நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு உழைத்தால்தான் அவருக்கு மேஜர் பதவியே கிடைத்திருக்கும். பாகிஸ்தானில் உள்ள ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு முழு பாகிஸ்தானியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார் ரவீந்திர கௌஷிக். 1975 1983 வரை இந்திய இராணுவத்திற்கு தேவையான அனைத்து இரகசியங்களும் இவரால் பகிரப்பட்டது. பாகிஸ்தானின் திட்டம், அடுத்து என்ன நடக்கப் போகிறது, அவர்கள் எங்கெங்கே ஆயுதங்களை வாங்கின்றனர், தீவிரவாதிகளுக்கு எங்கே பயிற்சி அளிக்கின்றனர் போன்ற முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே ரவீந்திர கௌஷிக் மூலமாக இந்திய இராணுவத்திற்கு தெரிய வந்தது. இவரதின் தகவலால் பாகிஸ்தானின் அனைத்து திட்டங்களும் முறியடிக்கப்பட்டது. பாகிஸ்தான் இராணுவமே குழம்பி போய் நின்றது. எப்படி நமது அனைத்து திட்டங்களும் தோல்வி அடைகின்றன, யார் இந்த தகவலை இந்தியாவிற்கு சொல்கிறார்கள் என்று தெரியாமல் பாகிஸ்தான் இராணுவம் திணற ஆரம்பித்தது. அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இவரது திறமையை பாராட்டி இவருக்கு பிளாக் டைகர் என்ற பெயரை பட்டமாக அளித்தார். இவரின் திறமையை கண்டு வியந்த பாகிஸ்தான் இவருக்கு பல இரகசிய பொறுப்புகளை எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தனர். பாகிஸ்தானில் இருந்தாலும் இவரது இதயம் இந்தியாவிற்காகவே துடித்தது. ஒரு அண்டர் கவர் ஏஜெண்டாக தனது பணியை சிறப்பாக செய்தார் ரவீந்திர கௌஷிக். 1983 இவருக்கு உதவியாக 800 உளவாளியை இந்தியா அனுப்பி வைத்தது. ஆனால் அந்த உளவாளி பாகிஸ்தான் இராணுவத்திடம் மாட்டிக்கொண்டார். பின்பு அவரது மூலியமாக ரவீந்திர கௌஷிக்கும் பாகிஸ்தானிடம் மாட்டிக்கொண்டார். 2 பாகிஸ்தான் இராணுவம் இவரை மிகவும் சித்திரவதை செய்தனர். இவர் பின்பு பைத்தியம் போல் நடித்து இந்தியாவின் இரகசியங்கள் அனைத்தையும் தர மறுத்தார். பின்பு இவருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் தூக்கு தண்டனை அளித்தது. பின்பு சிறிது காலம் கழித்து இவரது தூக்கு தண்டனை குறைந்து ஆயுள் தண்டனையாக மாறியது. 16 இந்திய மண்ணிற்காக பாகிஸ்தான் சிறைச்சாலையில் மிகவும் கஷ்டப்பட்டார். பின்பு தனது உடல்நலை குறைவால் சிறைச்சாலையிலே உயிரிழந்தார் ரவீந்திர கௌஷிக். இந்தியாவும் இவருக்கு எந்தவித உதவியும் செய்ய முடியாமல் தவித்தது. தனது தாய்நாட்டிற்காக தனது ஆயுள் காலத்தில் 10 சிறைச்சாலையிலே கழித்தார் ரவீந்திர கௌஷிக். இவரை போன்ற
இராணுவ அதிகாரியை நம்மில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும். நமது தாய்நாட்டிற்காக தனது உயிர், மகிழ்ச்சி, வாழ்க்கை அனைத்தையுமே துளைத்தாள் ரவீந்திர கௌஷிக். இவரை போன்ற வீரர்களை நாம் நினைவில் வைத்து கொண்டு நமது குழந்தைகளுக்கு, வருங்காலம் வரும் மக்களுக்கும் இவரது கதையை நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தயவுசெய்து இது போன்ற வீடியோக்களை அனைவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவரை பற்றி அனைவரிடமும் பேசுங்கள். நமது தாய்நாட்டிற்காக இவரது செய்த தியாகம் மிகவும் உயர்ந்தது. அதனால் இவரை நாம் மறக்காமல் நமது சங்கதியிடம், வருங்கால குழந்தைகளிடம் இவரை போன்ற வீரர்களின் கதையை சொல்லி வளர்ப்போம். Thanks for watching my videos.